வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டைட்டன் நீர் மூழ்கி இருக்குல்ல, இதில் பயணிச்சு அந்த 5 பேர் இருக்காங்க பாருங்க, உயிரிழந்தவங்களா அறிவிக்கப்பட்டவங்க. அவங்க சார்ந்து தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். டைட்டானிக்கை தேடி சென்ற டைட்டன் நீர்மூழ்கிய எப்படியாவது மீட்டிடணும், அதில் இருக்க 5 உயிர்களையும் காப்பாற்றணும் அப்படின்ற பிரார்த்தனை தான் கடந்த சில நாட்களாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் விதி அந்த 5 பேரும் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு US கோஸ்ட் கார்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. ஏன்னா அந்த டைட்டனோட உடைந்த பாகங்களை அவங்க கண்டெடுத்திருக்காங்க, அதை சார்ந்து தான் அந்த அறிவிப்பை விட்டுருக்காங்க. இதில் அவங்க சொல்லியிருக்க முக்கியமான விஷயம் இப்போ அப்டேட்டாக என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 பேரோட உடல்கள் இருக்குல்ல, இதை மீட்க முடியுமான்னு தெரியலன்னு US கோஸ்ட் கார்டே சொல்லியிருக்கேங்க. US கோஸ்ட் கார்டு இதை பற்றி சொல்லுது அப்படின்னா அந்த சூழல் எவ்வளோ மோசமாக இருக்க யோசிச்சு பாருங்க. நமது அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னா சில பேர் சாதாரணமாக நினச்சிருப்பாங்க, ஆனால் அந்த இடத்தோட கள சூழல் இவ்வளோ மோசமானது அப்படின்றத இதை விட பெருசாக விவரிக்க முடியாதுங்க. ஒரு சடலத்தை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதே பெருசுன்னு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த இம்ப்ளோடு சம்மந்தமான விஷயம் இருக்குல்ல, அந்த டைட்டன் வெடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு இது சம்மந்தமான 100% ஃபேக்ட் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் முதற்கட்ட தகவலை நாங்கள் இதுதான் சொல்ல முடியும். அந்த மீட்கப்பட்ட ரெக்கு இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் வச்சு பார்க்குறப்ப இதை தான் சொல்ல முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சத்தம் எழுந்துச்சுல, இந்த தேடுதல் பணியினப்ப வித்தியாசமான சத்தம் அந்த பகுதியில் எழும்பிட்டுருக்கு, இது அந்த டைட்டன்லேருந்து எழுப்பப்பட்ட சத்தமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. அது அதோட சத்தம் இல்லைன்னு இப்போ அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இதைத்தான் முதலிருந்து பல பேருமே சொன்னாங்க, அந்த சத்தமாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க, அதை தேடி போகாதீங்கன்னு இப்போ US கோஸ்ட் கார்டே இதை உறுதிப்படுத்தியிருக்கு. இன்னொரு விஷயத்தை US கோஸ்ட் கார்டு சொல்லியிருக்குங்க, நாங்கள் இதுக்கப்புறம் தொடர்ந்து ப்ரெஸ்ஸை சந்திக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன பெருசாக இருக்க போகுது இல்லை எஸ்கலேஷன் அப்படின்றது, அடுத்தடுத்த பணிகள் இருக்கலாம், அவங்க அதை சார்ந்து போயிடுவோம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நாங்கள் ப்ரெஸ்ஸை பெருசாக சந்திக்க முடியாது. அந்த இறந்ததாக அறிவிக்கப்பட்டாங்களே அந்த 5 பேர், அவங்களோட சடலங்கள் கிடச்சிதுன்னா அடுத்த அப்டேட்டை கொடுக்குறோன்னு அவங்க சொல்லிட்டாங்க. RIP தான். இந்த 5 பேர் தாங்க அந்த டைட்டனில் பயணப்பட்டு உயிரை விட்டவங்க. இது சார்ந்து அமெரிக்க வெள்ளை மாளிகை இருக்குல்ல, அது ஒரு இரங்கல் அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இறந்து போன அந்த 5 பேரோட குடும்பத்தினருக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ணிக்கிறோம். அவங்க உயிரோடு திரும்பணும் அப்படின்றதான் அமெரிக்க மக்கள் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமும் உலகளாவிய மக்களோட எண்ணமாக இருந்துச்சு. கடந்த சில நாட்களை எல்லாருமே பிரார்த்தனை பண்ணோம், ஆனால் பலன் அளிக்கலை. இவங்களை தேடி போயிருப்பாங்களே அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஈடுபட்டிருந்த எல்லாருமே, அவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ஒரு செய்தி மட்டும்தான், ஆனால் அந்த 5 பேரோட குடும்பத்தினர் இருக்காங்களே அவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய இடி இறங்குற விஷயம்னு புரியுதா மக்களே? நமக்கு செய்தியாக இருக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம். அந்த குடும்பம் இந்த இடத்துலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாங்கன்றதான் அடுத்த பெரிய கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த டைட்டனில் பயணித்த 5 பேர் இருக்காங்களே, அவங்கள பற்றியும் அவங்களோட குடும்பத்தினர் இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இதை பற்றி இப்போ முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற நபர் இவர் தாங்க. இந்த ஒரு கப்பலோட டெக்ஸ்டரை அவ்வளோ ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கார்ல, இவர் வேறு யாரும் இல்லை, பால் ஹென்றி நாகிலாட். 77 வயசுங்கிறவருக்கு இவர் புகழ்பெற்ற ஒரு பிரெஞ்சு டைவர், சப்மெர்சபிள் பைலட் ஆக்சுவலாக இவர். இப்போ டைட்டன் போச்சு பாருங்க, அது ஒரு சப்மெர்சபிள் தான் நீர்மூழ்கி, அதையே இயக்கவல்ல ஒரு திறன் படைச்சவர் தான் இவர், மிஸ்டர் டைட்டானிக் அப்படின்னு தான் இவர் எல்லாருமே செல்லமாக அழைப்பாங்க. ஏன்னா டைட்டானிக் கப்பலை பற்றி இவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேறு யாருக்குமே தெரியாதுங்க. இந்த டைட்டானிக்ன்ற படம் எடுக்கப்படுச்சுல, அந்த படத்தோட இயக்குனர் இருக்கல ஜேம்ஸ் கேமரூன், அவர் இந்த டைட்டானிக் கப்பலை பற்றி ரீசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டார்ல, அதை விட 10 மடங்கு அதிகமாக இந்த நபருக்கு தெரியும். அவரோட வயசு அவரோட அனுபவத்தை அவங்க நல்லா சொல்லும். இவருக்கு இந்த ஆழ்கடல் சார்ந்த ஆய்வுகள் இருக்குல்ல, அதில் அலாதி பிரியம். ஸோ தன்னோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க இந்த மனுஷன் இதுக்காகவே அர்ப்பணிச்சிருந்தவர். இந்த ஆசையோட வெளிப்பாடாக தான் டைட்டன் நீர்மூழ்கியில் பயணப்பட்டார். இப்போ இவரும் சேர்ந்ததாக இருந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டீப் சி எக்ஸ்ப்ளோரர்ஸ் இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மனுஷன் சொல்லலாம். இது வரைக்கும் ஆழ்கடலில் 35 முறைக்கு மேலே டைவ் பண்ணவர் தான் பாலுங்க. இந்த பாலோட ஃபேமிலி சார்ந்து ரியாக்ஷனுக்காக பல செய்தியாளர்களும் தேடி போனாங்க. அப்போ செய்தியாளர்களுக்கு கிடைச்ச ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா பாலோட ஸ்டெப்சன் ஒருத்தர் தாங்க. அவர் என்னென்ன சொன்னார்னா, அப்பாவுக்கு இங்கே ஒரு வீடு, எங்கள் வீடுனா இன்னொரு பக்கம் கடல் தான் அவருக்கு வீடு, அவருக்கு பெருங்கடல்னா அவ்வளோ இஷ்டம், அந்த ஆழ்கடலில் இருக்கிற ஒவ்வொரு செகண்டையும் அவர் அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவார், ரிஸ்க் எடுக்கிறத அவர் அதிகமாக விரும்புவார். நாங்கள் வீட்டில் பலமுறை அவர்கிட்ட பேசியிருக்கிறத பற்றி, இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து ஆழ்கடல் பயணம் அப்படின்னு நீங்கள் பண்ணணுமா அப்படின்ட்டு, ஆனால் அவருக்கு அது பிடிச்சிருந்துச்சுங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஒரு விஷயத்தில் கிடைக்கிற அலாதி இருக்குல்ல, அதுதான் அவருக்கு அவ்வளோ பிடிச்சதுன்னு அவரோட ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஹாமிஷ் ஹார்டிங், இதை தெரியுறாருல இந்த பர்சன், இவரும் டைட்டனில் பயணித்தவர் தான். இவர் பிரிட்டிஷில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுங்க, பணம் கொழிச்ச ஒரு நபர். இவர் ஒரு பைலட், எக்ஸ்ப்ளோரர், அட்வென்ச்சரர், ஸ்பேஸ் டூரிஸ்ட், இப்படி பல பரிமாணங்கள் இருக்குது. 3 கின்னஸ் உலக சாதனைகளுக்கு சொந்தக்காரர் தான் இந்த ஹாமிஷ் ஹார்டிங். இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாங்க, நாளைக்கு 24ஆம் தேதியில்
நாளைக்கு இவரோட 59வது பிறந்த நாள். இந்த குடும்பம் ஆனால் நடக்குமா? நடந்திருக்கு பாருங்க. இவரோட குடும்பத்தினர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு நபர் அந்த டைட்டனில் பயணிச்சிருந்தார், அந்த 5 பேர்களில் ஒருத்தராக அவருக்காக உலக மக்கள் பிரார்த்தனை பண்ணிங்க. அதை நாங்கள் ஃபுல்லாக எல்லா சேனல்ஸ்லையும் பார்க்க முடிஞ்சது. எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்காக பிரார்த்தனை பண்ண உலக மக்களுக்கு நன்றிகள்னு அவரோட குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிற நபர் இவர் தான். இவர் பேர் ஷஹ்சாதா தாவூத். 48 வயசுங்க இவருக்கு. இவர் பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர். ஆனால் இங்கிலாண்டில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னண்டே சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு பெரிய பிஸ்னஸ் புள்ளி. இந்த என்க்ரோ கார்பரேஷன் இருக்குல்ல, அதாவது ஃபர்டிலைசர்ஸ், ஃபுட், எனர்ஜி இதெல்லாம் சார்ந்த ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட வைஸ் சேர்மேனே இவர் தான். இவர் மட்டும் அந்த டைட்டனில் பயணிக்கலை, இவரோட மகனையும் கூட கூட்டு போயிருக்காரு. பாவம் அந்த பையன், 19 வயசு பையன்தான். அவர் பேர் சுலைமான் தாவூத். இவர் ஆக்சுவலாக கிளாஸ்கோ ஸ்டூடெண்ட்டுங்க. த யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டாத்லைட் இருக்குல்ல, அதோட ஸ்டூடெண்ட்டு. இப்போ அவரோட உயிரும் போயிருக்கிறதா தான் அறிவிச்சிருக்காங்க. தர்கார் பாருங்க, இவர் தான் அந்த 19 வயசு பையன் சுலைமான். இந்த தாவூத் ஃபேமிலி இருக்காங்களே, அதாவது சுலைமான், இவரோட அப்பா தாவூத், இவங்களோட ஃபேமிலி இருக்காங்களே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் குடும்பத்தில் இருந்தோ 2 உயிர்கள் பறி போயிருக்கிறதா அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. பலியான அந்த 5 பேர் இருக்காங்களே, இவங்க எல்லாரோட ஆன்மா சாந்தி அடைய நாங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த 5 பேரையும் எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு உலகம் முழுக்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள்லாம். இந்த மனிதநேயம் கொண்ட செயல் இருக்கல, இந்த மக்களோட செயல், இவங்க எல்லாருக்கும் எங்களோட சிரம் தாழ்ந்த நன்றிகள்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினருக்கு அவ்வளோ வலி இருக்கும், ஆனால் அதெல்லாம் அவங்க கடந்து பிரார்த்தனை பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்பேற்பட்ட குடும்பங்கள், இப்பேற்பட்ட இழப்புகள். ஓகே, 5வது முக்கியமான நபர் நம்ம ரொம்ப பெருசாக பேசியே ஆகணும், இவரை பற்றி தான். ஸ்டாக்டன் ரஷ், வேறு யாரும் கிடையாது. அந்த சப்மெர்சிபிள் இருக்கல டைட்டனு, அந்த டைட்டனை ஓன் பண்ணியிருக்க கம்பெனி இருக்குது பாருங்க, அதோட ஃபவுண்டரு இந்த மனுஷன் தான். அந்த கம்பெனி பேர் ஓஷன் கேட். இந்த டைட்டன் சப்மெர்சபிள் இருக்குல்ல, அதோட பைலட்டு ரஷ் தான். இவர் இதுக்கு முன்னாடி ஒரு சில சேனல்ஸில் பேட்டி கொடுத்துருந்தாரு. இந்த டைட்டனை சார்ந்த டெமோ இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணி காமிச்சிருந்தாரு. அப்போலாம் அவர் என்னென்னலாம் பேசியிருந்தாரோ அதெல்லாம் இப்போ பல பேரும் கட் பண்ணி ஃபுல்லாக பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் தெளிவாக இருந்திருந்தார்னா ஒட்டுமொத்தமாக 5 உயிர்கள் போயிருக்காது அப்படின்றதா இவர் மீது தான் குற்றச்சாட்டாக இருந்துகிட்ருக்கு. இந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி இப்படி என்னென்னலாம் பேசினார் அப்படின்றத இப்போ முழுசாக சொல்கிறேன் மக்களே. நான் டைவ் அடிக்கும் போதெல்லாம் எனக்கு புதுவிதமான ஒரு அனுபவம் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. இது வரைக்கும் நான் அதை என்ஜாய் பண்ணாத ஒரு அனுபவம், ஆனால் நான் டைவ் அடிக்கும் போதில் கடலில் அந்த ஒரு அனுபவம் புதுசாக இருந்துச்சு. எல்லா மனுஷங்களும் எனக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்காக கிடைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். விண்வெளி அனுபவத்துக்கு, அதாவது ஸ்பேஸில் போயிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், அங்கே நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் பல பேர் இருக்காங்க. கூட்டிகிட்டு போகிறதுக்கும் மக்களை பல பேர் இருக்காங்க. ஆனால் ஆழ்கடலில் கடலுக்கு நடுவில் கூட்டிகிட்டு போகிறது யார் இருக்கா? மக்களோட இந்த குறைகளை தீர்க்க தான் நான் வந்திருக்கேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன். இதுக்காகவே நான் உருவாக்கி இருக்கிறது தான் டைட்டன் அப்படின்னு சொன்னார். ஆழ்கடலில் பயணிக்கணும் அப்படின்றதுக்காகவே பிரத்யேகமாக இந்த டைட்டனில் பல மேம்பாடுகளை நாங்கள் செஞ்சுருக்கோம். சைக்ளோப்ஸ் 1 அப்படின்ற ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரோட்டோடைப்பை நாங்கள் முதல்ல சோதனை பண்ணோம், அதில் எங்களுக்கு வெற்றி கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த டைட்டனை நாங்கள் ஆழ்கடலில் இயக்கணும், அதுலேயும் எங்களுக்கு வெற்றி கிடச்சிது. பெருங்கடல் சுற்றுலா கனவு பல பேருக்கு போல உலகளாவிய மக்களுக்கு அந்த கனவுக்கு இப்போ வலு சேர்ந்துருக்கு. அப்போ ஏற்பட்ட அந்த டைட்டனை நாங்கள் கடலில் மக்களை சுற்றுலா அனுப்புவதற்காக நான் ரெடி பண்ணி தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் இப்போ சொல்லியிருந்தார். அது எங்கே போய் கூட்டு போய் காமிக்கிறேன்னு சொன்னார். டைட்டானிக் இருக்க மக்கள் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், உங்களோட கனவை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னாருங்க. மக்களுக்கு அப்படி கனவு இருந்துச்சான்னு தெரில, ஆனால் அந்த மனுஷன் அதை ட்ரீமாகவே போர்ட்ரே பண்ணிட்டார். சார் ரைட்டு, ஒரு ஆங்கில வாக்கியம் ஒன்று இருக்காங்க, சொல்கிறது யார், நம்ம ரஷ்ஷு. கிரகத்தை முழுமையாக அறி அப்படின்றதான் அந்த ஆங்கில வார்த்தைகள். இந்த பூமி முழுக்க மக்கள் அறிஞ்சது 3 விஷயத்தை மட்டும்தான், அதாவது உலகம் முழுக்க இருக்க எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு பரிச்சயமானது 3 மட்டும்தான். அதில் 1 கோக்கோ கோலா, 2 காட் கடவுள், 3 டைட்டானிக். ஒரு விதத்தில் உண்மைதான், உலக மக்கள் எல்லாருக்கும் டைட்டானிக் கப்பலை பற்றி நல்லா தெரியும். இதனால தான் நான் டைட்டானிக்கை தேர்வு பண்ணேன். நான் டைட்டனில் கூட்டிகிட்டு போகிற ஒவ்வொருத்தரையும் டைட்டானிக்கை நேரில் பார்க்க வைக்கணும் அப்படின்றத என்னோட கனவு, அவங்களோட கனவை நிறைவேற்றுறதா என்னோட கனவுன்னு அவர் சொல்லியிருந்தார். இதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயந்தான் இப்போ மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறியிருக்கு. ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் எப்படி இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு ஆகச்சிருந்த உதாரணம்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மனுஷன் இப்போ இல்லைன்றது அதிகாரிகள் சொல்லிட்டாங்க, அந்த 5 பேரும் இறந்துட்டு இருக்கலாம், அதில் இவரும் இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவர் சார்ந்த விமர்சனங்களே படுக்கடுக்காக வந்துகிட்டு இருக்குங்க. நடந்திருக்க விஷயம் அப்படி இல்லை, என்ன சொல்லியிருந்தா, அப்படி டைட்டனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பல விஷயங்கள் இருக்குது, அதில் கரெக்டாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறதா இருந்தால், விதிகளை உடைக்காமல் புத்தாக்கம் பிறக்காது, ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் இன்னோவேட்டிவாக ஒரு விஷயத்தை பண்ண முடியாதுன்றதான் இதுக்கு அர்த்தம். இந்த அடிப்படையில் தான் நான் டைட்டனை உருவாக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ விதிகள் மீறப்பட்டிருக்கிறத மனுஷன் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலர் இருக்குல்ல, இதோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே,
இது வீட்டில் நம்ம வீடியோ கேம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதே தான் லிட்ரலாக பிசி கேம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், லிட்ரலாக அதே தான். இதைத்தான் அந்த நீர்மூழ்கி இருக்க பாருங்கள் டைட்டன், அதுக்குள்ளே நாம் பயணப்பட்டு இருக்கும் போது பக்கவாட்டில் இந்த பகுதி நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னா பின்னாடி வரதுக்கு, இந்த பக்கம் பார்க்கல திரும்ப போகிறேன்னா இந்த பக்கம் போகிறதுக்கு, இப்படி எல்லாம் இந்த ஜாஸ்டிக்கை வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ ஏற்பட்ட கண்ட்ரோலரை உள்ளே வச்சு இந்த மனுஷன் டெமோலாம் பண்ணி காமிச்சாப்பில், அந்த வீடியோ நெட்டில் இருக்குது, தேடி பாருங்கள். இதெல்லாம் பண்ணவர் இப்போ டைட்டன் விவகாரம் ஆச்சு பார்த்தீங்களா, இதில் கூட இந்த ஜாஸ்டிக் அம்சம் இடம் பிடிச்சிருக்கு. என்னத்தை சொல்கிறது, அவர் பிரேக் பண்ண மொதல் ரூல் இதான் நினைக்கிறேன், இந்த அளவுக்கு எளிதாக பயணிக்கலாம் அப்படின்றதான் அவரோட ஐடியாவாக இருந்திருக்கு. ஏன்னா ஜாஸ்டிக் அப்படின்னு எல்லாருமே விளையாட்டாக பட்டு பண்ணு பண்ணுற விஷயம், வீட்டில் இதிலே நம்ம பயணப்படுறதுக்கு பண்ண அப்படி இருக்கும், இவ்வளோ ஈஸியான பயணமாக இது அமையன்றதை நான் காட்டணுன்றதுக்காக தான் இந்த ஜாஸ்டிக்கை பயன்படுத்துறேன்னு அவர் சொல்லியிருந்தாருங்க. ரஷ்ஷு இதோட விளைவு இப்போ பார்த்தீங்களா, ஆக்சுவலாக ரஷ்ஷு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இப்போ உங்களுக்கு ஒரு ஆதங்கம் ஏற்படும், ஏன்ப்பா இதெல்லாம்ப்பா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னோவேட்டிவ் அப்படின்ற பேரில் என்னதை பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சம்மந்தமே இல்லாமல் அமேசான் இருக்குது பாருங்கள், அந்த சைட்டில் இப்போ குண்டு விழுந்துக்கிட்டு இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா, இந்த அமேசானில் ஜாஸ்டிக்லாம் நிறைய சேல் ஆகக்கூட, ஏன்னா அமேசானில் எல்லா பொருளும் இருக்கும், அதே போல் ஜாஸ்டிக்கோ உள்ளே இருக்கும். இவர் பயன்படுத்தின ஜாஸ்டிக்கோட மாடல்னு சொல்லிட்டு த லாஜிடெக் F710 அப்படின்ற கண்ட்ரோலருங்க, இவர் டெமோ பண்ணுறப்ப கையில் ஏதாவது வச்சுருந்தார்னு சொல்லிட்டு சில இணையவாசிகள் அதை பதிவு எடுத்து போட்டிருக்காங்க. இந்த கண்ட்ரோலர் விலை பார்த்தீங்கன்னா $42 ஒன்லி. இதை கொஞ்சம் மாடலேட் பண்ணி தான் அந்த நீர்மூழ்கியில் ரஷ் பயன்படுத்தியிருக்காரு. இந்த ஜாஸ்டிக் நம்ம வீட்டில் வச்சு விளையாடுறதுல எதுவுமே உயிர் காப்பது கிடையாது, ஆனால் அதில் போய் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த அமேசானில் இந்த ஜாஸ்டிக்கை விற்கிறது சம்மந்தமாக போஸ்ட்லாம் போட்டிருப்பாங்களே, அந்த ஜாஸ்டிக் ஃபோட்டோ கீழே விலைலாம் போட்டிருப்பாங்களே, அங்கே போயிட்டு நிறைய பேர் ரிவ்யூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பார்ப்போம்ல, அது மாதிரி இந்த ப்ராடக்ட்டு கீழே போட்டு ரிவ்யூஸ் நிறைய பேரும் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது உயிரெடுக்கிற ஜாஸ்டிக் இதெல்லாம் வாங்காதீங்க, அவ்வளோதான் ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்ட்டு அது எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ப்ராடக்ட்டு கீழே இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ வந்தால் என்னாகும், ஸோ அமேசான் பார்த்துருக்காங்க அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே தூக்கிற வேலையில் ஈடுபட்டுருக்காங்க. ஏன்னா ப்ராடக்ட் உண்மையிலேயே ஜென்யூனாக அதை சார்ந்த நெகட்டிவான ரிவ்யூஸ் வர்றது வேறு, ஒரு ஹேப்பனிங் நடந்துருச்சு பெருசாக இந்த டைட்டன் மூழ்கிச்சு பார்த்தினா அந்த விஷயம், இதுக்கப்புறம் போடப்படுற ரிவ்யூஸ்லாம் ஆதங்க ரிவ்யூஸாக மாறிடும். இந்த ஒரிஜினல் ப்ராடக்டோட குவாலிட்டி தெரியாமல் அந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி நெகட்டிவாக போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அந்த ரிவ்யூஸை தூக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. டெலிட்டிங் படலம் அமேசானை இப்போ முழுக்க முழுக்க சூழ்ந்துருக்கு. இவ்வளோ நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ரஷ் இருக்காரு அவர் டெமோ இப்போ ஜாஸ்டிக்கை கையில் வச்சு இன்டர்வியூ கொடுத்தது தான். டைட்டானிக் அப்படின்னாலே நம்மளுக்கு டைட்டன் ஞாபகம் வருமோ இல்லையோ, இந்த மனுஷன் ஞாபகத்துக்கு வந்துடுவார், ஜேம்ஸ் கேமரன், டைட்டானிக் படத்தோட இயக்குனர். இவர் இதுவரைக்கும் 33 முறை டைட்டானிக் நோக்கி டைவ் அடித்தவருங்க ஜேம்ஸ் கேமரன் அவர்கள். ஏன்னா அந்த படத்துக்காக அவ்வளோ ரீசர்ச் வர பண்ணியிருந்தார் அவர். இவர் இப்போ இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டன் விவகாரத்தை பற்றி நினைக்கிறப்பவே என் இதயம் பதறுதுங்க, ஏன்னா ஒரே நேரத்தில் எலக்ட்ரானிக்ஸ் ஃபெயிலியர், அப்போவே கம்யூனிகேஷன் சிஸ்டமும் ஃபெயில் ஆகிட்டுருக்கு, இதெல்லாம் போதாதுன்னு ட்ராக்கிங் டிரான்ஸ்பாண்டரும் ஃபெயில் ஆகிட்டுருக்கு, ஒரு டைட்டனில் எத்தனைங்க பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடந்து அங்கிருந்தவங்கள தவிச்சிருந்தது என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, என் மனசு அப்படி வலிக்குது அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆக்சிஜனுக்காக அதுக்குள்ளே இருந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஜேம்ஸ் கேமரன் ஒரு ஆதங்க தோணியிலேயே ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு டைட்டன் மேலே எவ்வளோ அவங்க தட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது அவங்க உயிருக்கு ஆபத்துன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதும் அந்த சப் மெரிசபிளுக்குள்ளே பயணப்பட்டபடியே மேலே தட்டுவாங்களே, அதுமாரி அவங்க எத்தனை தடவை தட்டி இருப்பாங்க, மூச்சு விட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு டைட்டன் சார்ந்து எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் உலகம் முழுக்க பதிவு பண்ணப்பட்டு இருக்கல. ஓகே, இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தெரியுமா, பாதுகாப்பு அம்சங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் இது போல் நடக்காமல் இருக்கணும்னா இப்போவே நம்ம ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. அதுக்கு இப்போ விதை போட்டிருக்க நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், டாக்டர் சிமோன் பாக்ஸால். இவர் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத்தாம்ப்டன் இருக்கல, அதில் ஓஷன்கிராஃபியில் சீனியர் லெக்சரராக ஒர்க் பண்ணுறவர். இவர் என்ன சொல்லியிருக்காருனா, ஒழுங்குமுறை இல்லாத சர்வதேச கடல் பகுதி அதுன்றாருங்க. அந்த அது வேறு எதுவும் இல்லை, டைட்டன் சப்மர்சபிள் பயணிச்சதில் அந்த பகுதியை சொல்கிறாரு. ஏன்னா அது ஒரு நாட்டு பார்டருக்குள்ளே வராதுங்க, அதில் இருக்க பெரிய விஷயமே. ஏன்னா ஜூரிசெக்ஷனும் ஒன்று இருக்கும், இந்த நாட்டுக்கு இவ்வளோ சட்டத்திட்டங்கள் இருக்கு, இதன்படி தான் ஒரு ப்ராடக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சப்மர்சிபிள் அப்படின்றது எந்த கண்ட்ரியோட ஜூரிசெக்ஷன் கீழே வந்துச்சுனே தெரியல, இப்போ இதுதான் எங்கள் பெரிய குழப்பமே. இந்த சர்வதேச கடல் பகுதியில் டைட்டன் பயணிச்சிருந்துச்சு, எந்த நாட்டு அரசோட சட்டத்தின் கீழே டைட்டன் வருது தெரியல, அதனால தான் இஷ்டப்படி அதை உருவாக்கி இருக்கிறத ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயங்க, இப்போ வரைக்கும் பிரேதங்களை யாருமே பார்க்கல, அந்த 5 பேரும் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெப்ரிஸே எடுத்துட்டோம், ஸோ கண்டிப்பாக அவங்க இறந்துருப்பாங்க அப்படின்னு US கோஸ்ட் கார்டு சொல்லிட்டாங்க. இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு இதே நேரம் ஒரு சிலர் மட்டும் நம்பிக்கை இன்னும் கையில் வச்சுருக்காங்க, ஒருவேளை அவங்க உயிரோடு வந்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆக்சுவலாக வாய்ப்புன்றது 0% குறைவாக தான் இருக்குது நான் பர்சனலாக நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ பெரிய ஆழ்கடல் பகுதி,
அதிலிருந்து அவங்க உயிரோடு திரும்ப இவ்வளோ நாட்கள் கழிச்சு வெளியே வரனால பெரிய விஷயமா இருக்குங்க. ஸோ அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன். ஆனால் இன்னும் சில பேர் நம்புகிறாங்க ஆழமாக. அந்த நம்பிக்கை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பெரிய ஹேப்பனிங் நடந்தாலும் அது அப்படி திரைப்படமாக நம்ம பார்ப்போம். இதே மாதிரி டைட்டானிக் பட வரிசைன்னு சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட் இருக்கு பாருங்க, டைட்டன் இன்சிடென்ட்டு. இதை எடுத்து போட்டு யாருன்னா படம் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஃபியூச்சரில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.